இது நீங்க தினமுமே ஒரு கிளாஸ் விகிதம் குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே உங்களுடைய தொப்பை மற்றும் மூளைச்சதை குறைந்துடும். அது மட்டும் இல்லாம உடல் வலி, உடல் சோர்வு எதுவுமே இல்லாம நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களால இருக்க முடியும். முக்கியமா முடிவுதிரி பிரச்சனைக்கும் இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். வாங்க இப்ப இந்த டிப்ஸ் எப்படி செய்யுது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை, அதாவது முருங்கை இலை சேர்க்குறேன். அதில் வந்து அந்த காம்புகள்லாம் இருக்கும் இல்லையா, கொத்து கொத்தா அந்த காம்புகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அரைக்க தான் போகிறோம், சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 3 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்குங்க. குக்கர் இல்லை அப்படின்னா ஒரு அடிக்கனமான பாத்திரம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. சராசரியாக ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி முருங்கை இலக்கி. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடிடுங்க, வெயிட் போட்டுருங்க. 4-5 விசில் வரட்டும். பாத்திரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதை நீங்கள் வடிகட்டாமல் சாப்பிட்லாம், ஆனால் வாயில் வந்து திப்பி திப்பியாக மாட்டும், அதனால் வடிகட்டிட்டு சாப்பிட்லாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை அப்படியே குடிக்க வேண்டியதான். எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 11 மணி போல், அதாவது காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு 11 மணி போல் இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 மணி போல், அதாவது மதிய சாப்பாட்டுக்கும் நைட் சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 மணி 4 மணி போல் கூட இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை விகிதம் கூட குடிக்கலாம் இந்த சூப்பு. கொஞ்சம் சூடாக குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் இதமாக இருக்கும். இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே நல்லாவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அடிவயிறு தொப்பை இருந்தாலும் சரி, தொப்பை இருந்தாலும் சரி குறைய ஆரம்பிச்சிரும். முக்கியமாக உங்கள் உடம்புல ஊளை சதை இருந்ததுன்னா, தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் இருந்ததுனால குறைய ஆரம்பிச்சிரும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக நம்பி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே இரும்பு சத்து குறைபாடு காரணமாக நிறைய பேருக்கு உடல் வலி, உடல் சோர்வு, உடல் அசதி இருக்கும். இதை குடிக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் தீரும். முக்கியமாக முடிவுதிர்வு பிரச்சனை இருந்தாலும் அந்த முடிவுதிர்வு பிரச்சனைக்கு இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.